வாழ்க்கையில நிறைய விஷயம் பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் தரும். அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து மதர்ஹுட் தான். என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் வந்து நான் லைஃப்ல வந்து உடம்பு ரீதியாகவும் சரி மனசு ரீதியாகவும் சரி நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து நான் ஃபீல் பண்ணேன். இவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு பேபிக்கு நான் நிறைய விஷயம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். அது எல்லா அம்மாவும் தான் குழந்தைக்காக செய்யற ஒரு விஷயம் தான். அதை நான் எப்படி என்னோட மெத்தட்ல செஞ்சிருக்கேன், எந்தெந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அதுல நான் என்னென்னலாம் செய்யறேன் அப்படின்றத உங்களுக்கு எலாபரேட்டா சொல்லியிருக்கேன் ஒரு டூர் மாதிரி. நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்க பேபிக்கு இதே மாதிரி நீங்க ஆர்கனைஸ்டா எப்படி வச்சுக்கலான்றதுக்கு இது ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கும். பாக்கலாமா? இந்த ரேக் பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரேக்ல என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ இது வந்து மேலே ஒரு ரேக் இருக்கும், கீழே ஒரு ரேக் இருக்கும். இது வந்து அவங்க இருக்கிற ரூம்ல தான் இது எப்போதுமே இருக்கும். இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த டாடா ஸ்கையும் அப்புறம் என்னோட வந்து டெய்லரிங் மிஷின் வச்சிருக்கேன். நான் போர் அடிக்கும் போது எல்லாம் என்னோட ட்ரெஸ்ல ஏதாவது தைக்கணும் அந்த மாதிரினா நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனல் டெய்லர்லாம் கிடையாது. ஓகே, இப்போ நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போதுமே வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நான் வந்து பபிள் பாத் எடுக்க வைப்பேன். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு டப் இருக்கு, நான் ஷோ பண்ணுறேன் அதை. அதில் வந்து இதில் நான் வந்து ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் விட்டுட்டு நல்லா வந்து ஹேண்டால் ஷேக் பண்ணி விட்டேன்னா நிறைய பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பபிள்ஸ்லாம் அவங்களை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற விடுவேன். அது உங்களுக்கு நல்லா விளையாடுறதுக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். இதை நான் நிறைய பிராண்ட்ஸ் சர்ச் பண்ணி கடைசியில் அவங்களோட ஸ்கின் ஃப்ரெண்ட்லிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ப்ராடக்ட் வந்து மதர் கேர். ஸோ இதில் இதில் தனியாக இது பேபி பபிள் பாத்னே வருது. இது ரொம்ப நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. தென் எப்போதுமே நான் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து அவங்களுக்கு ஷாம்பு போட்டு தலைக்கு குளிச்சுட்றோம். எப்போல்லாம் பபிள் பாத் போடுறேனோ அப்போ உடம்புல வந்து ஆயில் தடவி 1/2 hour பபிள் பாத்தும் எடுக்க வச்சிருவேன். அதே மாதிரி ஹேர் பாத்தும் எடுக்க வச்சிருவேன். இதுவும் மதர் கேர் தான். நான் எத்தனையோ ஷாம்பு மாற்றிருக்கேன், பட் இது ரொம்ப வந்து நோட்டியர்ஸாக இருக்குது, ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு இந்த ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சோப் வந்து பார்த்தீங்கன்னா டெடிபார் சோப் யூஸ் பண்ணுறேன். இந்த டெடிபார் சோப் வந்து எல்லா மெடிக்கல்ஸ்லையும் கிடைக்கும், டெடி பார்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், நீங்களும் வந்து இதை அப்ளை பண்ணி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேபி பவுடர், பேபி ஷவர் பவுடர்னு நேச்சுரல் வே ஆஃப் ப்ரிப்பேரிங் பவுடர். இது வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் இதுக்கான இன்கிரீடியன்ஸ் கிடைக்கும். இதுல என்னென்ன போட்டு எங்க அம்மா அரைச்சிருக்காங்க, ஏன்னா எங்க அம்மாவோட டிப்ஸ் தான் இதெல்லாம். இதை நான் தனி வீடியோவா உங்களுக்கு போடுறேன். இது வந்து ஃபேஸ்க்கு, பாடிக்கு, கை காலுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து ரொம்ப வந்து டார்க்கா இருக்கா, அவளுக்கு நல்ல காம்ப்ளெக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பாடியும் நல்லா சாஃப்டா நல்லா நீட்டா வச்சுக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, நான் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல அவங்களுக்கு வந்து ஹெட் பாத் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணுவேன் உடம்புக்கு ஃபுல்லா அப்படின்னு. ஸோ இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்றேன். இது வந்து ஆயுர்வேதிக் பேபி மசாஜ் ஆயில். இது வந்து காமா ஆயுர்வேதான்ற ப்ராடக்ட். இது ரொம்ப நல்லா இருக்கும், இது 100% நேச்சுரல் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருந்தது இல்லை. ரொம்ப நல்லாவே ஸ்கின் வந்து நல்ல கிளிட்டர், நல்ல ஒரு பார்க்கவே வந்து நல்ல ஒரு பிரைட்டா இருக்கும் அவளுக்கு. இது வந்து 15 ஆயுர்வேதிக் ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1,325. இதுல இதுக்கு பின்னாடியே இதுல என்னென்ன யூஸ்லாம் இருக்கு, கோல்டு காஃப் வராம ரொம்ப மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும், இந்த மசாஜ் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் இதுல போட்டிருப்பாங்க. குளிக்கிறதுக்கு ஜஸ்ட் 15 minutes to 1/2 hour நீங்க ஊற வச்சிங்கன்னா போதும். நான் இந்த ஆயிலோட சேர்த்து, இது தலைக்கு கிடையாது உடம்புக்கு மட்டும், இது அதோட சேர்த்து நான் ஆல்மண்ட் ஆயிலும் அப்ளை பண்ணுவேன். ஆல்மண்ட் ஆயில் அப்ள என்ன இதுல ஸ்பெஷல்னா இதுல குங்குமம் பூ கலந்துருக்கு. ஸோ இந்த குங்கும ஃபிளார்ஸும் இந்த ஆல்மண்ட் ஆயில கலந்துருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து வந்து நான் பாடிக்கு அப்ளை பண்ணுவேன். தலைக்கு வந்து எங்கள் அம்மா செக்கல்லேருந்து தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ கிச்சனுக்கும் எங்களுக்கு அதுதான், குழந்தைக்கும் அதுதான். அதான் தலைக்கு தேய்ச்சி ஒரு 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறம் பபிள் பாத்து, அதுக்கப்புறம் ஹெட்டுக்கு வந்து நான் மதர் கேர் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். சோப் வந்து டெடிபார். மித்தபடி மற்ற ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல நார்மலா சோப்பும் இந்த பவுடர் மட்டும் யூஸ் பண்ணி குளிப்பாட்டுவோம். என்ன வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அதே மாதிரி ஷாம்பு அண்ட் பபிள் பாத்தும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு அவங்க வந்த உடனே என்னன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா உடம்ப தொடச்சிட்டு டவல்ல, நான் காட்டன் டவல்ஸ் நல்லா வாங்கி வச்சிருக்கேன், அதுல நல்லா அவங்களை தொடச்சிட்டு இது நான் யூஸ் பண்றேன். இந்த பாடி ஷாப்ல கிடைக்குது. இது வந்து ஆல்மண்ட் அண்ட் ஹனி யூஸ் பண்ணி ஒரு பவுடர், ஆல்மண்ட் மில்க் அண்ட் ஹனி.
இது வந்து ட்ரை ஸ்கின்னா இல்லாமல் ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக பட்டர் இதெல்லாம் இதில் இருக்கும், பட்டர் க்ரீம் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். இதை நான் ஃபர்ஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணுவேன். இது கிடைக்காதவங்க இது கூட யூஸ் பண்ணலாம். நிவ்யாவில் வந்து கொக்கோ பட்டர் க்ரீம்னு வருது இல்லையா, இதுலேயும் ஆல்மோண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நான் தடவிட்டு தான் பவுடர் தடவேன். பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே மதர் கேர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லா இருக்குது, அவங்க கண்ணிலையும் ரொம்ப உறுத்தாது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பவுடர் கொட்டி வச்சுக்கிறதுக்கு ஒரு டப்பா இருக்குது. இந்த டப்பாவில் ரெண்டு விதமான மை வச்சுருக்கேன். இந்த மை வந்து ரொம்ப நேச்சுரலான மை, இது வந்து அமேசானில் தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த கண் உண்மையான விளக்கெண்ணெயிலேருந்து இதை தயாரிச்சிருக்காங்க. இது வந்து பேபி காஜல் தான், நீங்கள் அப்ளை பண்ணி இது வாங்கலாம். ஆக்சுவலி இது நான் தீந்துருச்சு, எங்கள் அம்மா இப்போ வீட்லேயே இதில் மை பண்ணி இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வீட்லேயும் எப்படி வந்து கண்ணுக்கு மை தயாரிக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மை ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் ஷார்ப்பாக, இதுக்கு எதுக்குன்னா அந்த கண்ணுக்கிட்ட உங்களுக்கு அந்த வால் மாதிரி இழுத்து விடுறதுக்காக நான் இது ரெண்டும் யூஸ் பண்ணுறேன். தென் பவுடர் பஃப், இந்த பவுடரை வந்து நான் அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். தென் என்னைக்காச்சும் அவங்க வெளியில் போகிறாங்க கலராக போட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த மை வச்சிட்டதுக்கப்புறம் நான் ஹெர்பல் மை இல்லைனா வீட்டில் தயாரிக்கிற மை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன கலர்ஸ் வேணுமோ அதில் ஒரு டாட் மட்டும் வச்சு விட்ருவேன். சும்மா என்னோட ஆசைக்காக இது ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எவர்சில்வர் ஒரு இது மாதிரி கண்டெய்னர். இது வந்து எதுக்குன்னா அவங்களோட ஃபீடிங் பாட்டில்ஸ்லாம் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி இந்த பாட்டிலையும் இந்த வெசலையும் ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் இங்கே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு 2 மந்த்ஸ்க்கு அப்புறமே வந்து தாய்ப்பால் கிடையாது, எனக்கு வந்து பால் வந்து சுரக்கலைன்றதுனால அந்த ஹார்மோன் சரியாக சுரக்கலைன்றதுனால அவங்களுக்கு எப்போவுமே வந்து 3rd month வந்து ஆர்டிஃபிஷியல் மில்க் தான் கொடுக்குறோம் ஆஸ் பர் டாக்டர்ஸ் அட்வைஸ். ஸோ அதோட ஃபீடிங் பாட்டிலாம் இதில் ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த பால் கலக்கிறதுக்கு எப்போதுமே இதில் வெந்நீர் வந்து ரெடியாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க ஜூஸ் குடிக்கிற கப், தண்ணி குடிக்கிற கப்லாம் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து செர்லாக் இருக்கும், ஒன்றில் அவங்க குடிக்கிற அந்த பால் சொன்ன இல்லையா நான் இருக்கும், அப்புறம் இன்னொன்று வந்து பனானா பவுடர்னு இருக்கும். இந்த கேரளாவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ், குழந்தைங்களுக்குலாம் வந்து பனானா பவுடர் கொடுப்பாங்க. இது அமேசானில் இருக்குது பேபி பனானா பவுடர்னு போட்டிங்கன்னா வரும். அதில் இருக்கிற எல்லா பிராண்ட்ஸுமே நல்லா இருக்குது, நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்போதுமே உங்களுக்கு வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஒரு மைல்டான இது தரத்துக்காக நான் கூல் ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் கொடுக்கும் அவங்க ரூமுக்கு வந்தால். அப்புறம் எப்போதுமே சானிடைசர் இருக்கும். அவங்க சாப்பிட்ற பால் கலக்கிறது இது எல்லாமே வந்து வெள்ளியில் தான். அதே மாதிரி அவங்க செர்லாக்கோ இல்லை வேற இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டா அதுவும் வெள்ளி பாத்திரத்தில் தான். வெளியில் கொடுக்கும்போது ரொம்ப நல்லது, அதனால நாங்கள் அதை அம்மாவோட இதுக்காக அது நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குளிச்சு முடிச்சு சாப்பிட்டு கிளம்புறதெல்லாம் மேலே இருக்கு. ஓகே, கீழே சில செட் ஆஃப் திங்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். கீழ் ரேக்ல, கீழ் ரேக்ல பார்த்தீங்கன்னா அந்த செர்லாக் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டாக் ஏதாவது நான் ஏதாவது வைக்கணும் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விட்டமின் டானிக், அதுக்கப்புறம் டாக்டர் அட்வைஸ் படி கால்சியம் டானிக், அப்புறம் வந்து இது கிரேப் வாட்டர் வச்சிருப்பேன். ஏற்கனவே ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது வந்து அடுத்தது புது ஸ்டாக்குக்கு. அப்புறம் தேன் பாட்டில் இருக்கும். இந்த தேன் பாட்டில் எதுக்குன்னா காலைல அவங்க எந்திரிச்சோடனே அவங்களுக்கு வந்து 7 மந்த்ஸ் ஆகுது, அவங்க நாக்கில் வந்து எங்கள் அம்மா தேன் ஒரு சொட்டு தடவுவாங்க. எதுக்குன்னா அந்த வார்த்தை வந்து ரொம்ப கிளீனாக ஸ்வஷ்டமாக வரத்துக்காக. அந்த பின்னாடி இருக்கிற ஃப்ளாஸ்க் எதுக்குன்னா எங்கேயாவது வெளியில் போகும்போது சூடாக பால் இங்கேருந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தேன் இன்னொரு பாட்டில் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா குரு உப்புன்னு சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம புதுசாக ஃபுட்டு உங்களுக்கு இப்போ ஆப்பிள் ஸ்மாஷு ரைஸ்லாம் கொடுக்குறோம்னா இதை வந்து சும்மா ஒரு எல் எத்தனைன்னு சொல்லுவாங்க, ஒரு பிஞ்ச் இதை போட்டுக்கிட்டா அவங்க வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது. இது குரு உப்பு, இது ட்ரிச்சியில் தான் ரொம்ப ஃபேமஸ், இது கிடைக்கும். எங்களோட நேட்டிவ் ட்ரிச்சின்றதுனால அம்மா அங்கே வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ கீழே ஃபுல்லாக அவங்களோட மெடிசன் ப்ராடக்ட்ஸ். இது அவங்களோட இன்னொரு ரேக்கு. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னென்னு. ஸோ இது வந்து அவங்க வெளியில் கொண்டு போகிறதுக்கு ரேப் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு வெல்வெட் கிளாத். அதுக்கப்புறம் அவங்க மோஷன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை ஆயில் அப்ளை பண்ணால் இந்த மாதிரி ஷீட்டில் போட்டு எடுப்போம், இது வந்து ஒட்டாது. அதே மாதிரி பாத் பண்ணணுன்னு இருக்கிறதுக்கு நல்ல ஒரு டவல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி எங்கள் அம்மாவோட பழைய காட்டன் சாரீ, என்னோடய காட்டன் ஷால்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னா அவங்க தூங்குறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில சமயம் இதை கூட டவலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஹேண்ட் டவல்ஸ் இருக்குது, எங்கேயாவது வெளியில் போனால் அதை எடுத்துகிட்டு போகிறது. தென் இதில் இந்த கூடையில் வந்து வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்லாம் வச்சுருக்கேன், சாஃப்டாக காட்டன் டைப்பில். இதில் வந்து கொஞ்சம் மாடர்னாக வெளியில் போகிற மாதிரி வச்சுருக்கேன். தென் இது பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிக்கும் போதெல்லாம் அம்மா வந்து உரம் மருந்துன்னு தருவாங்க. இந்த உரம் மருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும். வசம்பு, கோரோஜன் இந்த மாதிரி, இது வந்து உரசி, இது உரசுற கல், உரசி கொடுப்பாங்க.
அப்புறம் டெடிபர் சோப்போட ஸ்டாக்கிங் ஒன்று இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்பூன் வச்சுருக்கேன் வெளியில் போனால் யூஸ் பண்ண. இது அவங்களோட ஷூஸ், வெளியில் போனால் மேட்சாக போட்டுக்க. இன்னும் நிறைய இருக்குது உள்ளே பீரோக்குள்ளே. இதில் வந்து காமனாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் மட்டும் நான் வெளியில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே பிறந்ததுலேருந்தே வந்து மேமி போக்கோ பேண்ட்ஸ் தான். அது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அது வந்து பேண்டீஸ் டைப்பில் இருக்கும். அப்படியே நம்ம ரெண்டு காலையும் விட்டு அவங்களுக்கு போட்டுடணும் ஈஸியாக. அது வந்து ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ரேஷஸும் வந்தது கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஷெல்ஃப் தான் அவங்களோடது மெயினாக. இப்போது தூங்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் அவங்க பக்கத்தில் இருக்கணும். ஸோ டின்டு, மின்டு, பின்டு, போஷியா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இந்த ரெண்டு இந்த யானை பொம்மை தென் இந்த சவுண்ட் மேக்கிங் கிளிகிளிப்புன்னு சொல்லுவாங்க தமிழில். இது ரெண்டுமே அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது அவங்கள வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட வைக்கிறதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே அவங்க தூங்கும்போது அவங்க பக்கத்தில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஹாபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் தான். இந்த ஸ்விங்கில் அவங்க ஒரு 15 to 20 minutes டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே அதில் நான் உட்கார விடுறது இல்லை. ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போதோ இல்லை ஜூஸ் குடிக்கும்போதோ அதில் உட்காந்து குடிப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தவிர என்னென்னா நாங்கள் ஷாப்பிங் வெளில கூட்டிகிட்டு போகும்போதோ இல்லை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகும்போதோ இந்த ஸ்ட்ராலர் வச்சுப்போம். இந்த ஸ்ட்ராலரில் வந்து ஒரு குட்டி பிலோ இருக்கும் அவங்க சாஞ்சிக்கிறதுக்கு. தென் வீட்டில் வந்து இப்போ தான் அவங்க கொஞ்சம் வாக் பண்ண பழகியிருக்காங்க வாக்கர் மூலமாக. இதில் ரொம்ப விடுறதில்லை, வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி விடுவோம். இதில் ரொம்ப விட்டிங்கன்னா அந்த நுனிக்காலில் நடக்கிற பழக்கம் வந்துடும். இது அவங்க குளிக்கிற டப்பு. இந்த டப்லேயே வந்து ஓப்பனிங் இருக்குது, கீழே தண்ணி அப்படியே வெளியில் அவுட்லெட் ஆகிக்கும். தென் ஃபைனலாக முக்கியமானது இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸில் வந்து அவங்க வெளியில் கிளம்பும்போது அவங்க தலைக்கு, என் பொண்ணுக்கு நிறைய முடி இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்காக ஒரு பேபி சீப், அப்புறம் ஒரு பிளாக் பேஸ் ரப்பர் பேண்ட்ஸ், அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கலர் ரப்பர் பேண்ட்ஸ் வச்சுருப்பேன். இது வந்து அந்த செடுக்கு ரிமூவ் பண்ணுற போது இல்லை ஃப்ரீ ஹேர் விடும்போது ப்ரெஷிங் கோம் மாதிரி ரெண்டு இருக்குது. ஸோ அவங்க என்றைக்காச்சும் ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி பேங்கிள்ஸ். ஓகே, இது வந்து ஐகானிக் காஜல். இதுவும் அந்த கண்ணுக்கிட்ட நான் வால் போடுறதுக்கு யூஸ் பண்ணேன். பட் இதுக்கு வந்து ரொம்ப கெமிக்கல்ன்றதுனால இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதோட ரப்பர் பேண்ட்ஸ், ஹேர் கிளிப்ஸு, இந்த மாதிரி ஜோதிகா கிளிப்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே உள்ளே கிடக்கும். எப்போவுமே உங்களுக்கு குடுமி போடும்போது பேஸ் பிளாக் பேண்ட் போட்டுட்டு தான் கலர் பேண்ட் போடுவேன், இல்லைனா வந்துடும். ஸோ இந்த ஒவ்வொரு விஷயமும் நான் மட்டும் கிடையாது, என் ஹஸ்பண்டும் சேர்த்து பார்த்து பார்த்து வாங்குறாங்க. அவங்க பேர் விக்ரம். குழந்தைங்களுக்காக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். ஏன்னா அவங்க நம்ம வாழ்க்கையோட பொக்கிஷம் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் உங்களுக்காக இவ்வளோத்தையும் பார்த்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எப்படி செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கீங்க திங்ஸ்ன்னு தெரியல. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எந்தெந்த பிராண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. பிறந்ததுலேருந்தே இப்போ உங்களுக்கு 7 months ஆகுது. நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் எல்லாமே அவங்க 7 months யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஸ்கின் ரேஷஸோ இல்லை வந்து எந்த ஒரு ஹீட் பால்ஸோ அவங்களுக்கு வந்தது கிடையாது. ஷீ இஸ் வெரி ஹெல்த்தி. நான் உங்கள் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. உங்களோட கமெண்ட்ஸை இதை பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். குழந்தைக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க விஷயத்தை வந்து நான் அழகாக செட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச விஷயம், உங்களுக்கு ரொம்ப பண்ணணும்னு அவசியமாக இருக்கிற விஷயத்த கூட நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். ஸோ உங்களோட குட்டிமாக்கு அழகாக இந்த மாதிரி எல்லாமே செட்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவள் குளிக்கிறதுலேருந்து கிளம்புறதுலேருந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். இது நான் மட்டும் தனியாக பண்ணுறது இல்லைங்க, எங்கள் அம்மா கிட்டேருந்து இதில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா வச்சு உங்களுக்கு அந்த கண்ணுக்கு எப்படி மை பண்ணுறது, எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த உரம் மருந்து தயாரிக்கிறது, அதே மாதிரி அந்த ஃபேஸுக்கு உடம்புக்கெல்லாம் போடுற பொடி எப்படி பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் ஆல்சோ என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல் இதை பண்ண முடியாது. ஸோ ஒரு குழந்தைய பார்த்துக்கணுன்ற பொறுப்பு வந்து பாட்டி கிட்டேருந்து, அம்மா கிட்டேருந்து, அப்பா கிட்டேருந்து, தாத்தா கிட்டேருந்து, எல்லார்கிட்டேருந்து வர விஷயம்தான். ஸோ ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸை, ராக் ஸ்டார்ஸை நான் கேட்டேன்னு சொல்லுங்கள். பபாய். அதிக்ஷதாசே பபாய்.